நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆட்கொணர்வு வழக்கில் மூன்றாவது நீதிபதி வழங்கிய தீர்ப்பு முற்றிலும் தவறானது என அவரது மனைவி மேகலா தரப்பில் வாதிடப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை இரண்டாவது நாளாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போபண்ணா மற்றும் எம் சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, செந்தில் பாலாஜி நாட்டை விட்டு பறந்து போகக்கூடியவர் அல்ல எனவும், அதனால் வானம் இடிந்து விழக்கூடியதும் கிடையாது எனவும் வாதிட்டார். இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என சட்டம் சொல்வதாகவும், சட்டத்தை மாற்றியமைக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது எனவும் தெரிவித்தார். இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட செந்தில் பாலாஜி கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து வருகிறார் எனவும், தற்போது அவர் சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் வாதிட்டார். மிக அவசியம் என்றால் சிறை மருத்துவமனையில் உள்ள செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை சில மணி நேரம் விசாரணை நடத்தலாம் எனவும், ஆனால் அதுவும் அவரது உடல்நிலையை பொறுத்ததே எனவும் முகுல் ரோத்தகி குறிப்பிட்டார். இதையடுத்து இருதரப்பு வாதங்களையும் நாளைக்குள் முடிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.